உங்களுக்கு அந்த கடவுள் மீது பக்தி இருக்கிறதா? இந்த கேள்வியை இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரையும் கேட்கும் பொழுது 90% பேர் ஆமா சார் கண்டிப்பா கடவுள் மீது பக்தி எனக்கு நிச்சயமா இருக்குங்க, காலையில வீட்டை விட்டு வெளில போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடாம நான் போக மாட்டேன் சார், நிச்சயமா வாரத்துல ஒரு நாளாவது கோவில் போயிட்டு இருந்துரும் சார். 90% பேர் பதில் தரக்கூடும், 10% பேர் இல்ல சார் எனக்கு பக்தி எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடும். பக்தி பெருகி இந்தியா முழுவதும் பக்தி பெருகி ஓடுவது போல தெரிகிறது, பெருங்கூட்டமா இருக்கிறது, எங்க பார்த்தாலும் எல்லா கோவில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் கூட்டமான கூட்டம். அப்போ பக்தி இருக்கிற இடத்துல குற்றம் நடக்குமா நடக்காதா? பக்தி இருக்கிற இடத்துல குற்றம் நடக்குமா நடக்காதா? மூன்றாவது இடத்தில் இருக்கிறதுன்றாங்க லஞ்சம் வாங்குறதுல இந்தியா மூன்றாவது இடத்தில் ஏசியால. அப்போ காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும் இல்லையா, காசு கொடுத்து வேலை வாங்க. அப்ப அவன் பக்திமான பக்திமானாக இருந்தால் காசு வாங்குவானா இல்லை, பக்திமானாக இருந்தால் காசு கொடுப்பானா? சரி காரியம் ஒத்துக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரனோட பேச மாட்டேங்கிறானே சார், பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்த பிளாட்ல இருக்கான், முன்னாடியாவது அங்கங்க இருக்கும் அங்க பக்கத்து ஊரு தெரியாது, எதிர்த்த பிளாட்ல 10 வருஷமா இருக்காங்க ஒன்னா மொட்டை மாடியில் நின்று பேசுனாங்கல்ல, சமீபத்தில் நடந்தது இல்லையா சென்னையில் வெள்ளம் வந்தப்போ மொட்டை மாடியில ரெண்டு பேர் சந்திச்சு பேசுனாங்க, நீங்க எந்த பிளாட் சார்? நான் 2வது ஃப்ளோர் சார், 3வது நான், நீங்க? நானும் 2வது ஃப்ளோர் தான் சார், அந்த பக்கத்து பிளாட். எத்தனை வருஷமா சார் இருக்கீங்க? 10 வருஷமா இருக்கு. 10 வருடமாக சந்தித்து பேசாதவர்கள் தண்ணி வந்தப்ப மேல சென்னையில் வெள்ளம் வந்தப்ப மொட்டை மாடியில் நின்று பேசுனாங்க இல்லையா? அப்போ பக்திக்கும் ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? அப்போ நான் பக்திமான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த பண்பாட்டிற்கும் நடத்துக்கும் அடுத்தவருக்கு உதவி சென்று உதவுவதற்கும் அடுத்தவருக்கு பார்த்து ஒரு இறக்கப்படும். ரோட்ல அடிபட்டு கிடக்கிறான் சார், பூனேல நேத்து நடந்தது, இன்ஜினியர் ரோட்ல போயிட்டு இருக்கான் வண்டியில அடிபட்டு நடக்குது, எல்லாம் வந்து போட்டோ எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. பரிதாபமாக உயிர்ந்தாரன் சார், உயிர்ந்தாரன் சார் ஒரு குடும்ப தலைவர், ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர், நேத்துக்கு செய்தியாக வந்து அத்தனை பேர் வீடியோ எடுத்து யூடியூப் பேஸ்புக்கும் போட்டுருந்தான் இல்லையா? அப்போ அப்ப அங்க நின்னவங்க எல்லாம் பக்திமான் இல்லையா? பக்திக்கும் பண்பாட்டிற்கும் ஒழுக்கத்திற்கும் நட கோவிலுக்கு போறவன் சர்ச்சுக்கு போறவன் மாஸ்க்கு போறவன் தானே பயப்படாம தப்பு பண்றான். ஏன் கோவிலுக்கு போய் கடவுள்கிட்ட அப்படி முன்னாடி ரெண்டு மன்னிப்பு கேட்டா அந்த கடவுள் மன்னிச்சிருவார், கடவுளே நான் இன்னைக்கு லஞ்சம் வாங்கிட்டேன் இந்த அவனுக்கு பாதி பங்கு, அவனுக்கு கடவுளுக்கே போறான் இல்லையா லஞ்சமா? இந்த மனம் அப்படி வரும் உள்ளுக்குள்ள வரும்பொழுது அது எப்படி சார் பக்திமான் ஏற்றுக்கொள்ள முடியும்? உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இதனால் மிகச்சிறப்பாக அமைய எல்லாம் அல்ல விநாயக பெருமானை வேண்டுகிறோம். மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் மட்டுமே நம் குடும்பங்களில் நிறைந்திருக்கும், சிறிதும் சந்தேகமே இல்லை. அன்பு நண்பர்களே, ஒருத்தரோட அந்த ஊர்ல விட்டு வெளியில வராரு, நீங்க எந்த ஊர் சார் அப்படின்னா, நான் வந்து அந்த வடவள்ளிங்க கோயம்புத்தூர்ல வடவள்ளிங்க அப்படிமா. வடவள்ளியிலேருந்து சரி அடுத்த ஊருக்கு சேலத்துக்கு போறாங்க, நீங்க எந்த ஊர் சார்? நான் சேலம் சார், நான் வந்து கோயம்புத்தூருங்க. சரி சேலத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு போகிறோம், நீங்கள் எந்த ஊர் சார்? எந்த ஊர்? நான் தமிழ்நாடுங்க. சரி பெங்களூர்லேருந்து அடுத்த ஊருக்கு அடுத்த நாட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கு சிங்கப்பூர், நீங்கள் சிங்கப்பூருக்கு போனோன்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எந்த ஊருங்க? நான் இந்தியாவிலேருந்து வரேங்க சார். சரி அப்போ சிங்கப்பூருக்கு போனோன்னா இந்தியாவிலேருந்து வரேங்க. சப்போஸ் வேற ஒரு சவா கிரகத்துக்கு ஆன்மீகம் இது அறிவியல் அழைத்து செல்கிறது, சபா கிரகத்துக்கு போனோன்னு அங்கே அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர் சார்? நான் பூமியிலிருந்து வருகிறேன். அப்போ ஒருத்தர் மேலே உயிர 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 மேலே உயிர 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 மேலே போக போக அந்த பேதங்கள்ன்றது குறைஞ்சி போயிட்டே வந்துருது இல்லையா, வரணும் இல்லையா? அதுதான் நடக்க வேண்டும். எப்படி எப்படி நீ ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து அங்க போகும்போது எங்க ஊர் இல்ல நாடு இல்ல அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா மறந்தமோ, அதே போல பக்தி என்று மனதில் உள்ளே வர 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 அந்த பேதங்கள் அந்த அந்த குற்றங்கள் அந்த ஒழுக்கத்தன்மை அத்தனையும் குறைய வேண்டும் அல்லவா? அதுதான் உண்மையான பக்தி. அற்புதமான இந்த சிந்தனை நாளை தொடங்குகிறோம். உறவுகளே இணைந்திருங்கள் நண்பர்களே.